ஓகே, பேங்கர்ஸ் அல்காரிதம்க்கு நம்ம மோர் தென் ஒன் இன்ஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு சிஸ்டத்துக்கு பிரிண்டர் அப்படின்னு இருக்குன்னா ரெண்டு மூணு பிரிண்டர் இருக்கிறது, ஸ்கேனர்னா ஒரு ஃபோர் ஸ்கேனர் இருக்கிறது. அது மாதிரி ஒரு ரிசோர்ஸ் டைப்புக்கு மோர் இன்ஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு நம்ம பேங்கர்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். அதுல டூ அல்காரிதம்ஸ் இருக்கு, சேஃப்டி அல்காரிதம், ரிசோர்ஸ் ரெக்வஸ்ட் அல்காரிதம். ஃபர்ஸ்ட் சேஃப்டி அல்காரிதம் பார்க்கலாம். இப்போ அதோட அல்காரிதம் இது, எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணிருக்கோங்கிறது கிளியரா புரியும். ஓகே, இப்போ வந்து ஃபைவ் ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு வந்து அலோகேஷன் இங்கே இருக்கு, தென் அலோகேட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் அவைலபிள், தென் இன்னும் எவ்வளோ தேவைப்படுது அந்த நீடு வந்து இங்கே இருக்கு. அலோகேட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் அவைலபிள் இருக்கு, இன்னும் ஆனால் எவ்வளோ தேவைப்படுது அந்த ப்ராசஸ்க்கு, அதான் நீடில் சொல்கிறோம், அது மேக்ஸிமம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஒரு ரிசோர்ஸ் டைப், பி ஒரு ரிசோர்ஸ் டைப், சி ஒரு ரிசோர்ஸ் டைப், அதில் எவ்வளோ இன்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றதான் பார்க்குறோம். இப்போ பிரிண்டர், ஸ்கேனர், ரேம் இந்த மாதிரி ஒவ்வொரு ரிசோர்ஸ் டைப்லேயும் எவ்வளோ இன்ஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் பிரிண்டர் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்கேனர் இருக்குது, அந்த மாதிரி. இப்போ ஏ பிசி கொடுத்துருக்காங்களா? இப்போ ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் நமக்கு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏன்ற ரிசோர்ஸ் டைப்பில் 2 + 3 + 2 எவ்வளோ வருது? 5, 6, 7 வருதா? இப்போ 10 - 7 ரிமைனிங் 3 அவைலபிள். தென் 1, 2 பி ரிசோர்ஸ் டைப்பில் 2, 5 - 2 ரிமைனிங் 3. இப்போ சியில் பாருங்கள், 2 + 1 = 3, 4, 5. தென் 7 - 5 பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? இதை ஆட் பண்ணி இந்த டோட்டலில் நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு அவைலபிள் வந்துடும். தென் நீட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னா, மேக்ஸ் மைனஸ் அலோகேஷன். ஓகேவா? இந்த மேக்ஸையும் அலோகேஷனையும் மைனஸ் பண்ணணும் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும். இப்போ 7 - 0 = 7, 5 - 1 = 4, 3 - 0 = 3. நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் 3 - 2 = 1, 2 - 0 = 2, 2 - 0 = 2, 6 - 3 sorry 9 - 3 = 6, 0 - 0 = 0, 2 - 2 = 0. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் 3 பாருங்கள், 2 - 2 = 0, 2 - 1 = 1, 2 - 1 = 1, 4 - 0 = 4, 3 - 0 = 3, 3 - 2 = 1. ஓகே, அப்படிதான் நீட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நீட் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒர்க், இந்த கண்டிஷன் செக் பண்ணணும். இப்போ ப்ராசஸ் 0 எடுத்துக்கிறோம், ப்ராசஸ் 0 நீடு 7, 4, 3. ஓகேவா? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒர்க், ஒர்க் வந்து நமக்கு அவைலபிலிட்டி 3, 3, 2 விட இது வந்து லெஸ் தேனாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, ஃபால்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகிறோம், அதோட நீட் 1, 2, 2, 1, 2, 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அவைலபிலிட்டி 3, 3, 2. இது வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. அப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும், ஒர்க் ஈக்குவல் டு ஒர்க் பிளஸ் அலோகேஷன். இப்போ ஒர்க் வந்து நமக்கு தெரியும் 3, 3, 2 பிளஸ் அலோகேஷன் பாருங்கள், ப்ராசஸ் 1க்கு 200, 200, 200 3, 3, 2 ஆட் பண்ணலாம், 5, 3, 2. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் 2க்கு நம்ம செக் பண்ணணும், நீட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒர்க் கண்டிஷன் பார்க்கணும். அப்போ ப்ராசஸ் 2 நீடு வந்து 600, 600 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இப்போ லாஸ்ட்டாக என்ன ஒர்க் ஃபைண்ட் அவுட் பண்ணமோ அதை தான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இருக்கிறத எடுத்துக்கூடாது, அப்டேட் பண்ணதை எடுத்துக்கணும். 5, 3, 2 யூஸ் பண்ணோம்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ், ஏன்னா 600 வந்து கிரேட்டராக இருக்கு. தென் ப்ராசஸ் 3க்கு நெக்ஸ்ட் பார்க்கலாம், அதோட நீடு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் 3க்கு 011 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லாஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண ஒர்க் 5, 3, 2. இது வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருக்கு. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும், ஒர்க் ஈக்குவல் டு ஒர்க் பிளஸ் அலோகேஷன். ஸோ 5 ஒர்க் வந்து நம்ம லாஸ்ட்டாக எடுத்துக்கணும், 5, 3, 2 பிளஸ் அலோகேஷன் இங்கே பார்க்கணும். அப்போ ப்ராசஸ் 3 அலோகேஷன் 211, அதை ஆட் பண்ணோம்னா 743 நமக்கு ஒர்க் அப்டேட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராசஸை நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துக்கிறோம். ஓகேவா? ப்ராசஸ் 1 நோட் பண்ணிக்கோங்க, தென் ப்ராசஸ் 3க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் 4 பார்க்க போகிறோம், ப்ராசஸ் 4க்கு நீடு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒர்க் பார்க்க போகிறோம். அப்போ நீடு 4, 3, 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லாஸ்ட் அப்டேட் பண்ண ஒர்க் 7, 4, 3. இப்போ இப்படி பார்க்கும்போது கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. ஸோ ஒர்க் ஈக்குவல் டு ஒர்க் பிளஸ் அலோகேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்.
இதோட வேர்ப் வந்து 743 பிளஸ் இதோட ப்ராசஸ் 4 அலோகேஷன் 002. ஓகேவா? அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 745. ஸோ இதையும் என்ன பண்ணும், P4 ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு சைக்கிள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் வந்து என்னென்னலாம் விட்டுருக்கோமோ அதை திரும்ப நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் சைக்கிளில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ P0 வந்து ஆல்ரெடி வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு. இப்போ கண்டிஷன் பார்க்குறோம், நீட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒர்க் எப்படி இருக்குன்னா, அதோட நீட் பார்த்தீங்கன்னா 743 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லாஸ்ட் அப்டேட் பண்ண ஒர்க் பார்த்தீங்கன்னா 745. இப்போ கண்டிஷன் எப்படி இருக்கு, ட்ரூவாக இருக்கு. இப்போ ஒர்க் ஈக்குவல் டு ஒர்க் பிளஸ் அலோகேஷன். இப்போ ஒர்க் வந்து 745 பிளஸ் P0 அலோகேஷன் பார்த்தீங்கன்னா 010, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 755. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸாக ஆட் பண்ணிக்கோங்க. தென் P2 ப்ராசஸ் 2க்கு வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நீட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒர்க். ப்ராசஸ் 2 நீட் பார்த்தீங்கன்னா 600 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒர்க் என்ன லாஸ்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 755. கண்டிஷன் ட்ரூவாக இருக்கு. ஸோ ஒர்க் பிளஸ் அலோகேஷன், ஒர்க் வந்து 755 பிளஸ் அலோகேஷன் வந்து ப்ராசஸ் 2க்கு 302, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 1057 வருது. ஓகேவா? இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இன்ஸ்டன்ஸ் இருக்கோ அது இதுவும் டேலி ஆகுது. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி நம்ம ப்ராசஸை ஒரு ஆர்டர் பண்ணும்போது நமக்கு டெட்லாக் இல்லாமல் என்ன பண்ணலாம், சேஃப் ஸ்டேட்டில் நம்ம ப்ராசஸ்க்கு ரிசோர்ஸஸை அலோகேட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம ப்ராசஸோட ஆர்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, பேங்கர்ஸ் அல்காரிதம்ல நம்ம சேஃப்டி அல்காரிதம் பார்த்தோம். அதே மாதிரி இது வந்து ரிசோர்ஸ் ரெக்வஸ்ட் அல்காரிதம். இப்போ இதில் இருக்க கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ரிசோர்ஸ் ரெக்வஸ்ட் அல்காரிதமோட எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இதில் வந்து சேஃப்டி அல்காரிதமில் பார்த்தா அதே எக்ஸாம்பிளை எடுத்துக்கிறோம். ஹை ரிசோர்ஸஸ் இருக்கு, அலோகேஷன், மேக்ஸ், தென் அவைலபிள், நீடு. ஓகேவா? இதெல்லாமே அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அகெயின் ரிப்பீட் பண்ணல. அவைலபிள் வந்து ஒர்க் தெரியும் உங்களுக்கு. அது மாதிரி 3 ரிசோர்ஸ் டைப் இருக்கு, இன்ஸ்டன்ஸ் இருக்கு. நீட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், மேக்ஸையும் அலோகேஷனையும் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் மைனஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் 0க்கு 7-0 7, 5-1 4, 3-0 3. இப்படி தான் என்ன பண்ணியிருக்காங்க, நீட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே சேம் எல்லா ப்ராசஸ்க்கும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. தென் ப்ராசஸ் P1 வந்து ரிசோர்ஸஸை ரெக்வஸ்ட் பண்ணுது. ஓகேவா? 102 அதோட ரெக்வஸ்ட். அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரிசோர்ஸ் ரெக்வஸ்ட் அல்காரிதமில் இருக்க ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறோம். அந்த அல்காரிதம் இந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ரெக்வஸ்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நீடு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ரெக்வஸ்ட் என்ன, 102 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அதோட நீடு, ப்ராசஸ் 1 நீடு 122. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா செகண்ட் ஸ்டெப் போகிறோம், ரெக்வஸ்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அவைலபிளான்னு பார்க்குறோம். ஓகேவா? அப்போ ரெக்வஸ்ட் வந்து 102 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அவைலபிள் 332. இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் தேர்ட் ஸ்டெப் போகும், அலோகேஷன் ஈக்குவல் டு அலோகேஷன் பிளஸ் ரெக்வஸ்ட். தென் இந்த 3 ஸ்டெப்ஸையுமே நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அலோகேஷன். இப்போ அலோகேஷன் ப்ராசஸ் 1 அலோகேஷன் பார்த்தீங்கன்னா 200 பிளஸ் அலோகேஷன் பிளஸ் ரெக்வஸ்ட் 102 இங்கே இருக்கல ரெக்வஸ்ட், அதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது 302. ஸோ இனிமேல் ப்ராசஸ் 1 அலோகேஷன் வந்து 200 கிடையாது, 302 அப்டேட் பண்ணிக்கிறோம். தென் அவைலபிள் பார்த்தீங்கன்னா அவைலபிள் மைனஸ் ரெக்வஸ்ட், அவைலபிள் 332 மைனஸ் இந்த ரெக்வஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது நமக்கு 230 வருது. 332 மைனஸ் 102 230. ஸோ இனிமே அவைலபிள் வந்து 332 கிடையாது, 230 அப்டேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நீட் ஈக்குவல் டு நீட் மைனஸ் ரெக்வஸ்ட். ஓகேவா? ப்ராசஸ் 1 நீட் வந்து 122 மைனஸ் 102, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது 020. ஸோ இனிமேல் ப்ராசஸ் 1 நீட் 122 கிடையாது, 020 அப்டேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த சம்மை ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ண மாதிரியே பேங்கர்ஸ் அல்காரிதம்ல சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண மாதிரி தான், நம்ம வந்து ப்ராசஸ் 1 ரெக்வஸ்ட் பண்ணதை அப்டேட் பண்ணிட்டோம், அந்த அல்காரிதமில் சால்வ் பண்ண அலோகேஷன் அவைலபிள் தென் நீடை வந்து அப்டேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த ப்ராசஸ் வந்து எந்த ஆர்டரில் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது, அதுக்கு எப்படி ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணுறோம், இதெல்லாம் பார்த்து நம்ம அதுக்கு அவைலபிலிட்டியை பார்த்து நம்ம ப்ராசஸ் ஆர்டர் பண்ண போகிறோம்.
ஸோ டெட் லாக் இல்லாமல் சேஃப் ஸ்டேட்ல எப்படி இந்த ப்ராசஸ் எல்லாம் ஆர்டரா எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறதுக்கு சால்வ் பண்ண போறோம். இது ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ண அது சேம் மெத்தட் தான். இப்போ பி நாட்டுக்கு என்ன பண்ணணும், நீட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒர்க் செக் பண்ணணும். அப்ப நீட் பாத்தீங்கன்னா 743 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இப்போ கரண்டா அப்டேட் பண்ண ஒர்க் 230. ஓகேவா, இது ஃபால்ஸா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் P1க்கு பாக்குறோம். P1க்கு அப்டேட் பண்ண அந்த நீட் எடுத்துக்கணும், 020 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அவைலபிலிட்டி பாக்குறோம், 230. ஓகேவா, கண்டிஷன் ட்ரூவா இருக்குன்னா என்ன பண்ணுவோம், ஒர்க்கை வந்து அலோகேஷனோட ஆட் பண்ணுவோம். ஓகேவா, ஒர்க் வந்து 230. ஓகேவா, அவைலபிள் தான் ஒர்க் பிளஸ் அதோட அலோகேஷன். இப்போ இது வந்து ப்ராசஸ் ஒன்னோட அலோகேஷன் பாருங்க, நம்ம அப்டேட் பண்ணது தான் எடுத்துக்கணும், 302. அதை ஆட் பண்ணும்போது 532 வருது. நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் டூக்கு பாக்குறோம், நீட் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஒர்க் பாக்குறோம். ப்ராசஸ் டூவோட நீட் வந்து 600 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு அதோட ஒர்க் வந்து இப்போ லாஸ்ட் அப்டேட் பண்ணதான் எடுத்துக்கணும். ஓகேவா, எப்பயுமே அப்படிதான் எடுத்துப்போம், லாஸ்ட் ஒர்க் வந்து 532. இது கண்டிஷன் செக் பண்ணும்போது ஃபால்ஸ். தென் நெக்ஸ்ட் ப்ராசஸ் 3க்கு போறோம், நீட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒர்க். இப்போ நீட் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் 3க்கு 011 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லாஸ்ட் அப்டேட் பண்ண ஒர்க் 532 பார்த்தோம்னா கண்டிஷன் ட்ரூவா இருக்கு. ஸோ ஒர்க் பிளஸ் அலோகேஷன் ஆட் பண்ணணும். இப்போ ஒர்க் வந்து 532 பிளஸ் ப்ராசஸ் 3யோட அலோகேஷன் பாத்தீங்கன்னா 211 எடுத்து ஆட் பண்ணும்போது 743 ஒர்க் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. தென் ப்ராசஸ் 4க்கு பாக்குறோம், அதோட நீட் வந்து 431 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒர்க் லாஸ்ட் அப்டேட் பண்ண 743. கண்டிஷன் ட்ரூவா இருக்கு. ஸோ ஒர்க் பிளஸ் அலோகேஷன், இப்போ ஒர்க் வந்து 743 பிளஸ் ப்ராசஸ் 4ஓட அலோகேஷன் பாத்தீங்கன்னா 002 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 745 வருது நமக்கு. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் வந்து ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதுல எதெல்லாம் எந்த ஆர்டர்ல வந்திருக்கு பாத்தீங்கன்னா, ப்ராசஸ் P0 வந்து கண்டிஷன் ஃபால்ஸா இருக்கு, அதனால அதை விட்டுட்டோம். தென் ட்ரூவா இருந்த P1 ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிட்டோம். தென் P2 வந்து ஃபால்ஸா இருக்கு, விட்டுட்டோம். P3 வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் P3, நெக்ஸ்ட் P4 வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ P4 தென் வந்து P0 வந்து நெக்ஸ்ட் சைக்கிள்ல மறுபடியும் வரும். ஓகேவா, இந்த ப்ராசஸ் ஃபுல்லா ஒரு சைக்கிள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஒரு சைக்கிள் வந்து விட்டதெல்லாம் திரும்ப செக் பண்ணணும். அப்ப P0 மறுபடியும் செக் பண்ணும்போது நீட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒர்க் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். நீட் வந்து 743 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இப்ப கரண்டா அப்டேட் பண்ண ஒர்க் பாக்குறோம், 745. இப்ப கண்டிஷன் ட்ரூவா இருக்கனால ஒர்க் ஈக்குவல் டு ஒர்க் பிளஸ் அலோகேஷன். இப்ப 745 தான் கரண்டா அப்டேட் பண்ண ஒர்க், தென் பிளஸ் அலோகேஷன் 010. ஓகேவா, P0 அலோகேஷன் வந்து 010, அதை ஆட் பண்ணும்போது 755 வருது. நெக்ஸ்ட் இந்த P0-வை அடுத்த ஆர்டர்ல ஆட் பண்ணிக்கிறோம். தென் P2 பாருங்க, P2 தான் நெக்ஸ்ட் விட்டது, அதை பார்க்குறோம். அதுல வந்து நீட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒர்க், நீட் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் 2க்கு 600 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லாஸ்ட் அப்டேட் பண்ண ஒர்க் 755. செக் பண்ணும்போது ட்ரூ. ஸோ ஒர்க் பிளஸ் அலோகேஷன், ஒர்க் வந்து 755 பிளஸ் P2-ஓட அலோகேஷன் வந்து 302, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 1057. ஓகேவா, இப்போ இதுவும் நம்ம வந்துட்டு கொடுத்த ஒவ்வொரு ரிசோர்ஸ் டைப்புக்கு கொடுத்த இன்ஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஆர்டரில் ப்ராசஸை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது, ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு டெட்லாக் இல்லாமல் நம்ம சேவ் ஸ்டேட்டில் ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து ஒரு சிஸ்டம்ல வந்து நம்ம டெட்லாக் ப்ரிவென்ஷனும் யூஸ் பண்ணல, டெட்லாக் அவாய்டன்ஸ் அல்காரிதமும் யூஸ் பண்ணல அப்படின்னா, அப்போ அந்த டெட்லாக் சுச்சுவேஷன் அக்கர் ஆகுதுன்னா நம்ம அந்த என்வரான்மெண்ட்ல நம்ம வேற ஏதாவது அல்காரிதம் யூஸ் பண்ணணும். சிஸ்டம்ல இருக்க அந்த டெட்லாக்கை வந்து டிட்டர்மைன் பண்றதுக்கு நம்ம வேற அல்காரிதம் யூஸ் பண்ணணும், அதான் நம்ம வந்து டெட்லாக் டிடெக்ஷன் போறோம். தென் அந்த டெட்லாக்கை வந்து ரெக்கவர் பண்றதுக்கு நம்ம சம் ரெக்கவரி ப்ராசஸும் நம்ம லாஸ்டா பார்ப்போம். ஓகே, சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் ரிசோர்ஸ் டைப்ல நமக்கு டெட்லாக் வந்து இருக்கான்றத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃபும் அதோட கரஸ்பாண்டிங் வெயிட் ஃபார் கிராஃபும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல த்ரெட் பாருங்க, P1, P2, P3, P4, P5 இருக்கு. தென் ரிசோர்ஸஸ் வந்து R1, R2, R3, R4 இருக்கு.
இதுல T1 வந்து R1 ரெக்வஸ்ட் பண்ணிருக்கு, தென் R1 வந்து T2 ல அசைன் ஆயிருக்கு. T2 வந்து R4 ரெக்வஸ்ட் பண்ணிருக்கு, பட் R4 வந்து T3 ல அசைன் ஆயிருக்கு. T3 வந்து R5 ரெக்வஸ்ட் பண்ணிருக்கு, R5 வந்து T4 ல அசைன் ஆயிருக்கு. T4 வந்து R2 ரெக்வஸ்ட் பண்ணிருக்கு, ஆனா அந்த R2 வந்து T1 ல அசைன் ஆயிருக்கு. தென் T1 வந்து R1 வந்து ரெக்வஸ்ட் பண்ணிருக்கு, அந்த R1 வந்து T2 ல அசைன் ஆயிருக்கு. T2 வந்து R3 ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கு, ரிசோர்ஸ் 3 வந்து T5 ல ஆல்ரெடி அசைன் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இதுல டெட் லாக் இருக்கா அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்ணிட்டு இந்த த்ரெட்டை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணி நம்ம அதோட கரஸ்பாண்டிங் வெயிட் ஃபார் கிராஃபை ட்ரா பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா T1 இருக்கா, இப்போ T1, இப்போ T1 வந்து இந்த R1 வந்து நம்ம எல்லா ரிசோர்ஸையும் ரிமூவ் பண்ணுறோம்ல, இப்போ R1 ரிமூவ் பண்ணிட்டோம்னா T1 T2 ஜாயின் ஆயிருக்கு. ஓகேவா? தென் வந்து T2 T3, ஏன்னா R4 வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், ஸோ T2 T3 ஜாயின் ஆயிருக்கு. தென் T3-ஓட இப்போ R5 ரிமூவ் பண்ணிட்டோம்னா T3 T4 என்ன ஆயிருக்கு, ஜாயின் ஆயிருக்கு. தென் T4-ல R2 ரிமூவ் பண்ணும்போது T4 T1 என்ன இருக்கு, ஜாயின் ஆயிருக்கு. தென் மேலே பார்த்தீங்கன்னா R3 ரிமூவ் ஆனதுனால T2-ஓட இந்த T5 வந்து ஜாயின் ஆயிருக்கு. அப்போ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது, சைக்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. T1 T2 T3 T4 தென் T1, இப்போ இங்கே சைக்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இது மட்டும்தான் தனியாக இருக்கு. இப்போ சைக்கிள் ஃபார்ம் ஆனாலே நம்ம என்ன பண்ணுவோம், டெட்லாக் இருக்கு அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இப்படிதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம செவரல் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ ரிசோர்ஸ் டைப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ப்ரீவியஸாக பார்த்தோம் சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் டைப்புக்கு நம்ம வந்து ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃபும் அதோட கரஸ்பாண்டிங் வெயிட் ஃபார் கிராஃபும் வந்து சால்வ் பண்ணோம். அதை பேஸ் பண்ணி டெட் லாக் இருக்கா, சைக்கிள் இருந்தால் டெட் லாக் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ இதில் வந்து செவரல் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ ரிசோர்ஸ் டைப், இப்போ இது வந்து சேம் பேங்கர்ஸ் அல்காரிதம் மாதிரி சால்வ் பண்ணுவோம். அதுக்கு வந்து டேபிள் கொடுத்துருக்காங்க, இதில் இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு, அலோகேஷன் இது ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கு, தென் ரிமைனிங் அலோகேட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் அவைலபிள். ஓகேவா? இது ரிசோர்ஸ் டைப்ஸ் வந்து 3 ரிசோர்ஸ் டைப் இருக்கு ஏபிசி, அதில் எவ்வளோ இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. தென் அவைலபிள் தான் ஒர்க். ஓகேவா? அங்கே நீடுன்னு பார்த்தோம், அதுக்கு இதில் இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெக்வஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்போ ப்ராசஸ் 0-ல பார்த்தீங்கன்னா 0000 இதுதான் ரெக்வஸ்ட். ஓகேவா? ரெக்வஸ்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒர்க்கான்னு நம்ம வந்து செக் பண்ணணும். அப்போ ரெக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் 0-க்கு 0000 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நமக்கு வந்து ஒர்க் தான் அவைலபிள்னு சொன்னேன். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த கண்டிஷன் ட்ரூ, ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம ஒர்க் பிளஸ் அலோகேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒர்க் வந்து 0000 பிளஸ் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் 0-க்கு 010 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 010. ஓகேவா? இந்த P0-வை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த நெக்ஸ்ட் P1 ப்ராசஸ் 1 பார்க்குறோம், அதிலோட ரெக்வஸ்ட் வந்து 202 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லாஸ்ட் அப்டேட் பண்ண ஒர்க் 010. இது கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் 2-க்கு போகிறோம், ப்ராசஸ் 2-ஓட ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா 000 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லாஸ்ட் அப்டேட் பண்ண ஒர்க் 010. இது கண்டிஷன் ட்ரூவாக இருக்கனால ஒர்க் பிளஸ் அலோகேஷன், ஒர்க் வந்து 010 லாஸ்ட் அப்டேட் பண்ணது, பிளஸ் ப்ராசஸ் 2-ஓட அலோகேஷன் பார்த்தீங்கன்னா 303, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 313. ஓகேவா? ப்ராசஸ் 2-ஐ நெக்ஸ்ட் ஆர்டர்ல ஆட் பண்ணிக்கிறோம். தென் ப்ராசஸ் 3-க்கு பார்த்தீங்கன்னா அதோட ரெக்வஸ்ட் வந்து 100 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லாஸ்ட் அப்டேட் பண்ண ஒர்க் 313. இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்குன்னா ஒர்க் பிளஸ் அலோகேஷன். இப்போ ஒர்க் வந்து லாஸ்ட் அப்டேட் பண்ணது வந்து 313, அதை போட்டுக்கிறோம், பிளஸ் ப்ராசஸ் 3-ஓட அலோகேஷன் 211. ஓகேவா? அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 524. ஓகேவா? ஒர்க் அப்டேட் ஆயிடுச்சு, இந்த அவைலபிள் ஒர்க் தான் அப்டேட் ஆகிட்டே வருது. ஓகேவா? தென் வந்து 524 அப்டேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் 4-க்கு பார்க்குறோம், ப்ராசஸ் 4-ஓட ரெக்வஸ்ட் வந்து 002 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லாஸ்ட் அப்டேட் பண்ண ஒர்க் 524. கண்டிஷன் ட்ரூவான்னு பார்க்குறோம், ட்ரூன்றனால ஒர்க் பிளஸ் அலோகேஷன் 524 பிளஸ்
ப்ராசஸ் ஃபோரோட அலோகேஷன் என்ன 002. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 5 to 6. ஓகேவா, ஒரு சைக்கிள் வந்துட்டோம். ஸோ இந்த ப்ராசஸில் இதில் ஆட் பண்ணிகிட்டே வரும். P0, தென் P2, தென் P3, P4, இந்த ஆர்டரில் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து P1 மட்டும் தான் ஃபால்ஸாக இருந்துச்சு, அதை அகெயின் வந்து கால்குலேட் பண்ணுறோம். இப்போ அவைலபிளாக இருக்கிற ஒர்க்கை வச்சு நம்ம அப்டேட் பண்ணதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி பார்க்குறோம். இப்போ P1 பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஒர்க்கான்னு செக் பண்ணும்போது நமக்கு வந்து ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா P1க்கு 202 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு லாஸ்ட் அப்டேட் பண்ண ஒர்க் 5 to 6. கண்டிஷன் வந்து ட்ரூனா ஒர்க் பிளஸ் அலோகேஷன். ஒர்க் வந்து 5 to 6 லாஸ்ட் அப்டேட் பண்ணது. ஸோ பிளஸ் P1 அலோகேஷன் பார்த்தீங்கன்னா 200, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம் 7 to 6. நீ பாருங்க இன்ஸ்டன்ஸோட டேலி ஆகும். ஓகேவா, ஈக்குவலாக இருக்கும். தென் இந்த ஆர்டரில் P0, P2, P3, P4, P1 இந்த மாதிரி நம்ம ஆர்டரில் ப்ராசஸ்க்கு இந்த சகரில் இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம கொடுக்கும்போது நமக்கு எந்த டெட்லாக்கும் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும், சேஃப் ஸ்டேட்டில் இந்த ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரெக்கவரி ஃப்ரம் டெட்லாக். ஓகேவா, டெட்லாக்ல இதுதான் லாஸ்ட் டாபிக். இப்போ இதில் வந்து நம்ம டெட்லாக் அல்காரிதமில் நம்ம நிறைய பார்த்துட்டு இருந்தோம். அதில் இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். இப்போ இதில் என்ன பண்ணலாம், டெட்லாக்கை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம மேனுவலாக வந்து டெட்லாக்கை வந்து டீல் பண்ணலாம், இல்லைனா வந்து சிஸ்டம் என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து டெட்லாக்கை ரெக்கவர் பண்ணலாம். இதுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன பண்ணலாம், இப்போ டெட்லாக் அக்கர் ஆகிடுச்சுன்னா சிம்பிளாக என்ன பண்ணலாம், 1 or 2 ப்ராசஸை வந்து நம்ம அபார்ட் பண்ணும்போது அந்த சைக்கிள் வந்து பிரேக் ஆகும். ஸோ வந்து டெட்லாக் வந்து ரெக்கவர் பண்ணலாம். இல்லையா வந்து ப்ரீஎம்ட் மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், டெட்லாக் வந்து ரெக்கவர் பண்ணலாம். இப்போ ரிசோர்ஸஸை வந்து அந்த சர்டன் டைம் வரைக்கும் அந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம், தென் அதிலிருந்து எடுத்து வேறு ப்ராசஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம அந்த லிஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸில் வைக்கும்போது வெயிட்டிங்கில் இருந்த ப்ராசஸ் வந்து அந்த ரிசோர்ஸஸ் வந்து லாங் டைமாக வெயிட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் வந்து ப்ரீஎம்ட் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் அண்ட் த்ரெட் டெர்மினேஷன். இப்போ வந்து டெட்லாக் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதாவது எல்லா ப்ராசஸையுமே அபார்ட் பண்ணிடுறது. ஓகேவா, டெட்லாக் வந்துச்சுன்னா எல்லா ப்ராசஸ்மே அபார்ட் பண்ணி திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லைனா ஏதாவது ஒரு ப்ராசஸை வந்து சைக்கிள்லேருந்து ரிமூவ் பண்ணும்போது இந்த சைக்கிள் ஃபார்மேஷன் வந்து பிரேக் ஆகுது. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு ப்ராசஸை வந்து அபார்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ப்ராசஸோட மிடில் இருக்குது ஏதாவது ஒரு அப்டேட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ அந்த நேரத்தில் டெர்மினேட் ஆகும்போது என்ன ஆகும், நமக்கு ஒரு இன்கரெக்ட் ஸ்டேட் வரும். ஓகேவா, ரிசல்ட் தப்பாக வரும். அதே மாதிரி வந்து ப்ராசஸ் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அது ஒரு மியூடெக்ஸ் லாக்கில் ஹோல்ட் பண்ணி அந்த ப்ராசஸை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம்னா, அப்போ இடையிலே வந்துட்டு அது டெர்மினேட் ஆகிடுச்சுன்னா என்னாகும், அந்த லாக்கையும் நம்ம ரீஸ்டோர் பண்ணணும். அப்போ அன்லாக் வந்தால் தானே திரும்ப நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து அதுக்குள்ளே வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அந்த லாக்கையும் ரீஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி இடையிலே கட் ஆகிறதுனால அந்த டேட்டா ஷேர்டு டேட்டாவோட இன்டெகிரிட்டி அதாவது செக்யூரிட்டியும் என்னாகும், பாதிக்கப்படும். ஏன்னா அந்த பாதி டேட்டா வந்து ஆல்ரெடி ஷேர் ஆகிருக்கும். ஸோ அந்த டேட்டா அதாவது இப்போ காப்பி பேஸ்டே பண்ணுறோன்னா இப்போ பாதி டேட்டா வந்து காப்பி ஆகிருக்கும், பாதி தான் காப்பி ஆகாமல் இருக்கும். அப்போ அந்த இன்டெகிரிட்டி வந்து அங்கே அஃபெக்ட் ஆகும், அவங்கள்ட்ட அந்த பாதி டேட்டா வந்து மிஸ்யூஸ் ஆகிடலாம் இல்லையா. அதனால ஓகே ப்ராசஸ் த்ரெட் டெர்மினேஷன், அதில் வந்து பார்ஷியல் த்ரெட் டெர்மினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ டெட்லாக் அக்கர் ஆகிறதுல நிறைய ப்ராசஸ்க்கு டெட்லாக் வந்திருக்கும். அப்போ அது எந்த ப்ராசஸை நம்ம டெர்மினேட் பண்ண போகிறோம் இந்த பார்ஷியல் டெர்மினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு வந்து கரெக்டான ஒரு பாலிசி டெசிஷன் எடுக்கணும். ஓகேவா, அது மினிமம் காஸ்டாகவும் இருக்கணும். அப்போ எந்த ப்ராசஸ்ன்னு நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு சம் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வாட் த ப்ரியாரிட்டி ஆஃப் த ப்ராசஸ், அப்போ நம்ம ரிமூவ் பண்ணுற ப்ராசஸோட ப்ரியாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராசஸ்ன்னு ரிமூவ் பண்ணிட முடியாது இல்லையா. தென் ஹவு லாங் த ப்ராசஸ் ஹேஸ் கம்ப்யூட்டட், அந்த ப்ராசஸ் வந்து எவ்வளோ நேரமாக வந்து நடந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போ கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் கூட இருக்கலாம். அப்போ அதை போய் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப ரீஸ்டார்ட் ஆகி அது வேஸ்ட்டு தானே, ரொம்ப நேரம் நடக்கணும் திரும்ப. தென் ஹவு மச் லாங்கர் த ப்ராசஸ் வில் கம்ப்யூட் பிஃபோர் கம்ப்ளீட்டிங், அது மாதிரி இன்னும் எவ்வளோ நேரம் அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு டைம் தேவைப்படுது அதையும் பார்க்கணும். த
தென் ஹவு மெனி அண்ட் வாட் டைப் ஆஃப் ரிசோர்ஸஸ் த ப்ராசஸ் ஹாஸ் யூஸ்டு, எவ்வளோ ரிசோர்ஸஸும் என்ன மாதிரி டைப் ஆஃப் ரிசோர்ஸஸும் அது இதுவரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கு இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தென் அந்த ரிசோர்ஸ் டைப் வந்து ப்ரீஎம்ப்டா இல்லை நான் ப்ரீஎம்ப்ட் டைப்பா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். தென் ஹவு மெனி மோர் ரிசோர்ஸஸ் த ப்ராசஸ் நீட் இன் ஆர்டர் டு கம்ப்ளீட், அப்போ இன்னும் அந்த ப்ராசஸ்க்கு எவ்வளோ ரிசோர்ஸஸ் தேவைப்படுது அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அது பார்க்கணும். தென் ஹவு மெனி ப்ராசஸ் வில் நீட் டு பி டெர்மினேட்டட், அப்போ ஃபைவ் ப்ராசஸ் இருக்குன்னா அந்த ஃபைவ் ப்ராசஸில் வந்து எத்தனை ப்ராசஸை ரிமூவ் பண்ணால் இந்த டெட்லாக் வந்து இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஓகே, ரிசோர்ஸ் ப்ரீஎம்ஷன் இதுதான் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு நமக்கு சொல்யூஷனாக இருக்கும். இப்போ டெட்லாக் இல்லாமல் நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு இப்போ ரிசோர்ஸை வந்து ப்ரீஎம் பண்ணோம், இப்போ ரிசோர்ஸை மாற்றி மாற்றி எல்லா ப்ராசஸ்க்கும் கொடுத்தோம் அப்படின்னா ஏன்னா ரொம்ப நேரம் அந்த ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ண தேவை இருக்காது, அப்போ அந்த டெட்லாக் வந்து அக்கராகாது, டெட்லாக் சைக்கிள் வந்து பிரேக் ஆகும்போது டெட்லாக் வந்து அக்கராகாது. அப்போ டெட்லாக் சைக்கிளை பிரேக் பண்ணணும்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க ப்ராசஸ்க்கெல்லாம் என்ன பண்ணணும், மாற்றி மாற்றி ரிசோர்ஸஸை கொடுத்துட்டே இருக்கணும். அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த ரிசோர்ஸஸ் எடுத்து இன்னொரு ப்ராசஸ்க்கு கொடுக்காம இடையிலே என்ன பண்ணணும், ரிசோர்ஸஸை மாற்றி மாற்றி கொடுக்கணும். அதான் ரிசோர்ஸ் ப்ரீஎம்ஷன். ஓகேவா? அப்போ ரிசோர்ஸ் ப்ரீஎம்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னா அதில் எந்த த்ரீ இஷ்யூஸையும் நம்ம பார்த்துக்கணும். செலக்டிங் அ விக்டிம், அதாவது எந்த ப்ராசஸ்க்கு எந்த ரிசோர்ஸஸை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் மாற்றி மாற்றி அப்படின்றத பார்த்துக்கணும். அப்போ தான் அந்த காஸ்ட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். தென் ரோல் பேக், ரோல் பேக்னா இப்போ வந்து ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு ரிசோர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னா மறுபடியும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த ப்ராசஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரிசோர்ஸுக்கு கொடுக்குறோம். கொடுக்கும்போது அது என்ன பண்ணும், ரோல் பேக் ஆகி திரும்ப ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு சேஃப் ஸ்டேட் வந்துடும், அப்போ ரீஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அதான் ரோல் பேக்குன்னு சொல்கிறோம். ஸ்டார்வேஷன் அப்படின்னா இப்போ வந்து ஒரே ப்ராசஸே திரும்ப திரும்ப அந்த ரிசோர்ஸஸை வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிகிட்டே இல்லாமல் நம்ம வந்து ஈக்குவலாக எல்லா ப்ராசஸ்க்குமே என்ன பண்ணணும், அந்த ரிசோர்ஸஸை வந்து ப்ரீஎம் பண்ண மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கன்டினியூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் லெக்சர்ஸ் @gmail.com நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். பர்சனலாக கான்டாக்ட் பண்ணணும்னா மெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Keep learning.